Γιώργου Αρακά. காஞ்சிபுரம் அப்படின்னா என்ன ஞாபகம் வரும்? பட்டு புடவை. அதுக்கு ஏன் பட்டுன்னு பேர் வச்சாங்க? பட்டுக்கு ஏன் பட்டுன்னு பேர் வச்சாங்கன்னா நான் யோசிச்சு பார்த்துக்கிறது, அதை வாங்கி கொடுக்குற புருஷங்காரனை கேட்டால் தான் தெரியும். அவன் கடன் பட்டு, அல்லல் பட்டு, வேதனைப்பட்டு பல பட்டுக்கு அப்புறம் தான் பட்டு வாங்கி தரான். அதனால்தான் பட்டுன்னு வச்சுருப்பாங்க நினைக்கிறார். ஒரு ஒரு ஊருக்கு போனோடனே நாங்கள் அந்த ஊர் பெருமையை யோசிப்போம். சிறந்த நகரம்னு வரலாறே சொல்லுது, அது காஞ்சிபுரம் தான். ஒரு ஒரு ஊருக்கு ஒரு பெருமைன்ற மாதிரி காஞ்சிபுரத்தில் வசித்தாலே முக்தி, இங்கே இருந்தாலே முக்தின்னு. ரொம்ப அன்பான மக்கள், இது உண்மையிலே சொல்லிதான் ஆகணும். ஏன்னா உலகம் முழுக்க இருக்கிற தமிழன் நெஞ்சு உயர்த்தி தன்னை பெருமையாக சொல்லிக்கொள்வது, நான் தமிழன், பேரறிஞர் அண்ணா வசித்த காஞ்சிபுரத்தை சேர்ந்தவன். இதெல்லாம் அதுவாக கிடைக்கணும். சுதந்திர தினம், சுதந்திர தினத்தை பற்றி பாண்டியராஜ் என்ன சொல்ல போகிறாரு, அந்த டவுட் எல்லாருக்கும் வரும். ஏன்னா அன்னைக்கு மிட்டாய் கொடுப்பாங்க, ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்க, சாக்லேட்லாம் கொடுப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு சராசரி ஆளாக தான் நான் இருந்து பழகி வந்தேன். ஆனால் ஒரு ஒருவரை கடக்கும் போது இந்த சுதந்திரம் நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்கு. ஒரே விஷயம் சொல்கிறேன், இப்படி ஒரு பட்டிமன்றம் நடத்துறதுக்கே சுதந்திரம் தான் நமக்கு கொடுத்துருக்கு. இவங்க சொல்கிறது ரைட்டு, இவங்க சொல்கிறது ராங்கு, இவங்க சொல்கிறது ராங்கு, இது இது எதிர்த்து பேசி வாதாரத்துக்கு இந்த பேச்சாற்றல் பேச்சுரிமையை கொடுத்ததே சுதந்திரம் தான். ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமரான உடனே ஒரு விழாவுக்கு வர்றார். அவரை போய் ஒரு ஆள் தடுத்து நிறுத்தான். என்ன என்ன என்ன, ஏங்க சுதந்திரம் கிடச்சிது ஓகே, அதனால் நீங்கள் பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டீங்க, எனக்கு என்னங்க கிடச்சிதுண்ணா? ஒரு பாரத பிரதமரையே வழிமறுத்து எனக்கு என்ன கிடைச்சதுன்ற உரிமை உங்களுக்கு கிடைச்சிருக்குல்ல, இதுதான் சுதந்திரம். நமக்கு தெரியல எது சுதந்திரம் கிடையாது. சும்மா எங்கள் அப்பா வந்து உன்னை தொல்லப்பட்டுருக்க, வீட்டில் ஒரு சுதந்திரமே இல்லைங்க, என் பொண்டாட்டி நொய் நொய்யன்றாங்க, எனக்கு சுதந்திரமே இல்லை. இதெல்லாம் இல்லை சுதந்திரம். சுதந்திரத்துடைய அருமையை கொஞ்சம் பின்னோக்கி போனாதான் பார்த்தாதான் அதனுடைய அருமை தெரியும். அந்தமான் சிறைச்சாலையை போய் பார்க்க போயிருந்தேன். அந்தமான் ஜெயில் போனால் அங்கே ஜெயிலையே அந்த கைதிகளை வச்சு தான் கட்டியிருக்காங்க. அந்த கைதி அதில் ஒரு ஒரு ரூமும் சின்ன சின்ன ரூமு, அதில் 10 பேர் 5 பேர் போட்டிருக்காங்க. அதில் இறந்தவங்களில் அதிகமாக இறந்தவங்க எதனால், அதிகமாக எப்படி இறந்துருக்காங்கன்னா இரும்பில் தான் பிளேட்டு. இப்போ நம்ம வீட்டில் பார்ப்போம், இலை கொஞ்சம் கிழிச்சா இந்த வேலை வேணாம் வேற இலையை வைக்கின்றான். இலை கொஞ்சம் கிழிச்சா, ஆனால் அந்த இரும்பு பிளேட்டில் சாப்பிட்டு அந்த துரு போய் போய் தான் அதிகமான தியாகிகள் உயிர் நீத்திருக்காங்க. ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள், நம்முடைய சுதந்திரத்துக்காக துரும்ப சாப்பிட்டு இறந்த தியாகிகளை ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தோம்னா அவங்களுடைய கஷ்டம் நமக்கு புரியும். இந்த தலைப்பு கொடுத்தோடனே சிங்காரவாள் சார்கிட்ட நான் சொன்னேன், சார் நம்ம காமெடியாக பேச போகிறோம், சார் மகிழ்ச்சியாக கேட்பாங்க மக்கள் சுதந்திரம் பற்றி சொல்ல போகிறோம், ஆனால் தலைப்பு வந்து சுதந்திரத்தை பறக்க விட்டோமா இல்லை அதை பாதுகாக்கிறோமா. சொல்லி முடிக்கிற வரைக்கும் எனக்கு திக்கு திக்கு இருக்குது. ஏன்னா அதில் இவங்க வாதத்தை பொறுத்து தான், இவங்க எவ்வளோ நல்லா பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்களோ அதை வச்சு தான் சொல்ல முடியும். ஏன்னா சாதாரணமாக அது பறக்குது அப்படின்னு சொன்னாலும் நல்லா இருக்காது, அதை நாங்கள் கட்டி பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் நல்லா இருக்காது. வாதாடுறதுக்கு அருமையான பேச்சர்கள் அண்ணா சிங்காரவேலு, அவர் வந்து பறக்க விட்டோம் அப்படின்னு வாதாடுறதுக்கு. உலகமெங்கும் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற புதியகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கும், கலையையும் கலைஞர்களையும் எப்போதும் கொண்டாடுகிற காஞ்சி பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பான சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். சில ஊருக்கு பார்த்தீங்கன்னா பாரம்பரிய பெருமை இருக்கும், சில ஊருக்கு பார்த்தீங்கன்னா இதிகாச பெருமை இருக்கும், சில ஊருக்கு பார்த்தீங்கன்னா வரலாற்று பெருமை இருக்கும். ஆனால் இந்த எல்லா பெருமைகளும் நிறைந்த ஒரு ஊர் தமிழகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது காஞ்சிபுரம் தான். அந்த பெருமக்களை மீண்டும் வணங்கி, அதை விட காஞ்சிபுரம்னு சொன்னாலே பெண்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஊர். மனைவியெல்லாம் காஞ்சிபுரம் போகிறோன்னு சொன்னோடனே என்ன சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்தியா முழுக்க இருக்கிற பெண்களுக்கு பிடிச்ச ஊர் கூட இது.
நூலை படித்தால் உயரலாம் அப்படின்னு நமக்கு தெரியும். நூலை படித்தால் உயரலாம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். நூலை பிடித்தாலும் உயரலாம் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிற நெசவாளர்கள் நிறைந்த இந்த காஞ்சி மக்களை மீண்டும் வணங்குகிறேன். நடுவர் அவர்களே, ரொம்ப தலைப்பை பற்றி சொன்னீங்க. நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு தலைப்பு தான், அதுவும் சுதந்திர தினத்தை அன்னைக்கு நம்ம பேசுகிறோம். நாம் நம்முடைய தேசம் பெற்ற சுதந்திரத்தை நம்ம காத்து வர்றோமா இல்லை காத்தில் விட்டுட்டோமா, இதுதான் தலைப்பு. ஏதோ சுதந்திரம்னு சாதாரணமாக நம்ம பேசுகிறோம். மகாத்மா காந்தி வாங்கி கொடுத்தாங்க, நேரு வாங்கி கொடுத்தாங்க, பட்டேல் வாங்கி கொடுத்தாங்கன்னு பேசுகிறோம். அதை தாண்டி ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்டு மூணு பேரும் பேசினா நல்லாயிருக்கும். நம்முடைய சுதந்திரம் வெறும் அகிம்சையால் மட்டும் வாங்கலைங்க. 185,000 இளைஞர்களை பலி கொடுத்து வாங்கப்பட்டது தான் இந்தியாவினுடைய சுதந்திரம். சும்மா இல்லை, இளைஞர்கள் இத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க. இன்றைக்கி சுதந்திர தினம் அன்னைக்கு நம்ம தேசிய கொடியை மேலே ஏற்றுறோம்னு அதில் ஏற்றப்படுவது திரிக்கப்பட்ட கயிறால் மட்டுமல்லங்க, பறிக்கப்பட்ட பல உயிர்கள் அதில் இருக்குங்கிற உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதனால தான் ஒரு கவிஞன் சொன்னால், நம்முடைய இந்திய தேசத்தினுடைய சுதந்திரத்தை இரவில் வாங்கினோம், அதனால தான் இன்னும் விடியவே இல்லை அப்படின்னா. இன்னைக்கு யதார்த்த விஷயம் அதுதான். நாங்கள் கேட்குற சுதந்திரத்துக்காக சப்போர்ட் பண்ணி பேச வந்திருக்காங்க, தப்பு இல்லை. நாங்கள்லாம் என்ன தேச துரோகியா? நாங்களும் இந்த தேசத்துக்காக தான் பேச வந்திருக்கோம். ஆனால் அவங்க சுதந்திரத்தை நம்ம காத்து வருகிறோம்னு மூணு பேர் பேச வந்திருக்காங்க. முதல்ல பேச வந்திருக்கவங்க என்ன, நான் கேட்குற ஜான்சி ராணியாம்மா நீங்கள் இல்லை, அவர் என்ன பகத்சிங்கா இல்லை, அவர் என்ன திருப்பூர் குமரனா? தயவு செய்து ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிங்க, உங்களுக்கும் சேர்த்து தான் நாங்கள் பேச வந்திருக்கோம். முழுமையான சுதந்திரத்தை எல்லாரும் பெறணுங்கிறது தான் நாங்கள் பேச வந்திருக்கோம். அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். நல்லா பேசுவாங்க அந்த பாரதி முதல்ல உட்காந்துருக்காங்களே, ரொம்ப நல்லா பேசுவாங்க. எந்த தலைப்பு கொடுத்தாலும் பேசுவாங்க, ஒருவேளை தலைப்பே கொடுக்கலனாலும் பேசுவாங்க. ஒரு உண்மை இந்த மேடையில் சொல்லட்டுங்களா, இது வரைக்கும் நான் எந்த இடத்தையும் நிறைய சொல்லலை. என்னுடைய தாத்தாவே ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. என்னுடைய தாத்தா ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. அவர் சாகிற வரைக்கும் சுதந்திரத்துக்காக பாடுபட்டார். ஆனால் கடைசி வரைக்கும் எங்கள் பாட்டி அவருக்கு சுதந்திரத்தை கொடுக்கவே இல்லை. வாழ்க்கையில் எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் அடிமையாக தாங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். சில பேர் ஆஃபீஸில் அடிமையாக இருக்காங்க, சில பேர் வீட்டில் அடிமையாக இருக்காங்க, சில பேர் சமூகத்தில் அடிமையாக இருக்காங்க. சொல்ல முடியாத பல உணர்வுகளை சொல்கிறதுக்கு தான் நாங்கள் மூணு பேர் வந்திருக்கோம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமெரிக்க மக்கள் அதிகமாக தங்கம் வாங்கினாங்க அப்படின்னு நம்ம பேப்பரில் படித்தோம்னா அது ஒலிம்பிக்காக இருக்கும். அமெரிக்கர்கள் அதிகமாக தங்கம் வாங்கினார்கள் என்று சொன்னால் அது ஒலிம்பிக்காக இருக்கும். இந்தியர்கள் அதிகமாக தங்கம் வாங்கினாங்கன்னு சொன்னால் அது அட்சய திருதியாக இருக்கும். நம்மால் ஒரு காலத்தில் விளையாட்டில் வாங்க போகிறதில்லை. நம்ம பட்டியலில் இருந்தாலே ஆச்சரியம். இன்றைக்கி சுதந்திரம் இருக்குது, இன்றைக்கி சுதந்திரம் இருக்குதுன்னு பேச வந்திருக்காங்கன்னா தயவு செய்து ஒரு உண்மையை புரிஞ்சுக்கோங்க. சுதந்திரத்துக்கும் அத்துமீறுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. நீங்கள் சொல்லுகிற சுதந்திரம் என்பது அத்துமீறல். நான் கேட்குறேன், இன்றைக்கி யதார்த்தமாக சில பேர் நம்ம நடந்துக்கிறோமா, யதார்த்தமாக நடந்துக்கிறோமா? இப்போ 150,000 ரூபா, 2 லட்சம் ரூபா, 3 லட்சம் ரூபா கட்டி வெளிநாட்டுக்கு போகிறாங்க இளைஞர்கள். சிங்கப்பூருக்கு போகிறான். சிங்கப்பூருக்கு போன பிறகு அந்த நாட்டு சொல்லுகிற அரசாங்கத்தை கடைபிடிக்கிற இளைஞன், இங்கே பீர் குடிக்கக்கூடாது பொது இடத்துல, அப்படியே குடித்தாலும் பாட்டில் ரோட்டில் போடக்கூடாது, ரோட்டில் எச்சுட்டு போகக்கூடாது அப்படின்லாம் சொல்லும்போது, அங்கே கடைபிடிக்கிற இளைஞன் ஊருக்கு வந்த பிறகு நம்ம தேசத்துக்கு வந்த பிறகு ரோட்டில் காரி துப்புறான், பீர் பாட்டில் ரோட்டில் உடைக்கிறானு. அப்போ சட்டம் என்பது இங்கே சரியாக இல்லைங்கிறத யதார்த்தத்தை ஒத்துக்க வேண்டிய விஷயம் தானேங்க. நம்ம எப்போவுமே நம்ம ஆட்கள் இந்த மாதிரி அத்துமீறல்களை எல்லாம் சுதந்திரம்னு சொல்கிறது தான் எங்களால் ஒத்துக்க முடியல. ஒன்று தெரிஞ்சுக்குங்க, வெளிநாட்டில் எல்லாம் கடமையை மீறுவதற்கு தான் லஞ்சம் வாங்குவான், ஆனால் நம்ம நாட்டில் கடமையை செய்வதற்கே லஞ்சம் வாங்குகிறார்களே. இது எப்படி நீங்கள் சுதந்திரத்தை காப்பாற்றோம்னு சொல்கிறேன்னு தெரியலைங்க. அழுக்கு துணிவழுக்க ஆத்து பக்கம் போகிறவளே, அழுக்கு துணிவழுக்க ஆத்து பக்கம் போகிறவளே, நம்ம இந்தியாவை வெளுக்க வேணும் எப்போ வந்து எடுத்துக்கிறேன்னு கேட்குறான்னு. இன்றைக்கு ஊழல் மலிந்த நாடாக போயிடுச்சுங்கிற கவலை எங்களுக்கு மட்டும் இல்லையாங்க, எங்களுக்கு இல்லையா? ஒன்று யோசிச்சு பாருங்கள், ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் நம்ம பார்க்காத ஒரு விஷயம் இப்போ அடிக்கடி கேள்விப்படுறோம். சிசிடி கேமரா எங்கே பார்த்தாலும் இருக்குங்க. சிசிடி கேமரா இல்லாத இடமே கிடையாது. சுற்றி நம்மளை கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க. எங்கெங்கே இருக்குது சிசிடி கேமரா? சினிமா தியேட்டரில் வச்சுருக்காங்க, கல்யாண மண்டபத்தில் வச்சுருக்காங்க, கடையில் வச்சுருக்காங்க, பஸ் ஸ்டாண்டில் வச்சுருக்காங்க, கோயிலில் கூட வச்சுருக்காங்க. இன்றைக்கி சிசிடி கேமரா இன்றைக்கி எவ்வளோ அதிகமாகிருக்கோ, இன்றைக்கு நம்முடைய மக்களுடைய நம்பகத்தன்மை குறைஞ்சி போச்சுன்னு தானே அர்த்தம். எப்படி சுதந்திரத்தை நீங்கள் காப்பாற்றுறோம்னு சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியலை. இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், ஒரே விஷயத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நம்ம இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு 30 வருஷத்தில், 20 வருஷத்தில், 40 வருஷத்தில் பல நாடுகள் இன்றைக்கி எந்த வளர்ச்சியினுடைய உச்சத்துக்கு போயிருக்காங்க. நமக்கு பிறகு சுதந்திரம் அடைந்த மலேசியாவாக இருக்கட்டும், நமக்கு பிறகு சுதந்திரம் அடைந்த அந்த குட்டி தேசம் சிங்கப்பூராக இருக்கட்டும், இந்தியாவிட இன்றைக்கு வளர்ந்து நிற்கிறது. ஒன்றே ஒன்று சொல்லட்டுங்களா, நம்முடைய
நம்முடைய சுதந்திரத்தை பற்றி சுதந்திரத்துக்கு முன்னாலே குரல் கொடுத்தாங்க. என்ன தெரியுங்களா, சுதந்திரம் எனது பிறப்புரிமைன்னு திலகர் சொன்னார். சுதந்திரம் எனது பிறப்புரிமைன்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கு குழந்தைகள் பிறப்பதற்கே சுதந்திரம் இல்லைங்க. அது பிறக்கும் போதே சுதந்திரம் இல்லை, அந்த குழந்தை பிறக்குமா இல்லை கருவை அழிச்சிருவாங்களா இன்றைக்கி கருத்தடை பண்ணிடுவாங்களான்னு அளவுக்கு குழந்தை பிறப்பதில் இன்றைக்கு சுதந்திரம் இல்லை. அது வளர்வதில் சுதந்திரம் இல்லை, அது படிப்பதில் சுதந்திரம் இல்லை, செத்தா கூட அதுலேயும் சுதந்திரம் இல்லைங்க. இந்த சுடுகாடு உனக்கு சொந்தம் இல்லை, இந்த சுடுகாடு உனக்கு சொந்தம் இல்லை என்று சொல்லுகிற தேசத்தில் இன்றைக்கு நாம் உண்மையிலேயே இந்த சுதந்திரத்தை காற்றில் பறக்க விடுகிறோம். இது மாற வேண்டும் என்கிற அக்கறையில் தான் நாங்கள் பேச வந்திருக்கிறோம் என்று சொல்லி இதுகாரம் கேட்டவங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் எங்களுடைய அன்பான பணிவான வணக்கத்தை கூறி சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். துணிச்சலான பேச்சு. இன்றைய காலகட்டத்தில் நம்ம ஆளுக எப்படி சுதந்திரத்தை பறக்க விடுறாங்க, இது இந்த காலகட்டத்தில் இருந்துகிட்டே சொல்கிறது. அவருக்கு வயசு ஒன்றும் பெருசாக இல்லை, பேர் தான் அண்ணா, அவர் தம்பி மாதிரி தான் இருக்கார். துணிச்சலாக நம்ம கூட இருக்கிறத இன்றைக்கெல்லாம் சரியில்லையா நாடு, எல்லாம் அந்த காலம் மாதிரி இல்லை, சுதந்திரம் கட்சியெல்லாம் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும். நான் கனடா போயிருந்தேன், அங்கே சாப்பிட்டு ஒரு மாத்திரை போடணும். நான் அந்த மாத்திரை போகிறதுக்கு அந்த அலுமினியம் ஃபாயிலேருந்து மாத்திரை எடுத்தேன், மாத்திரை வாயிலில் போட்டால் தண்ணி குடிச்சிட்டேன். ஆனால் அந்த அலுமினியம் ஃபாயிலில் போகிறதுக்கு அந்த வீடு முழுக்க சுற்றி சுற்றி வந்தேன், எங்கே குப்பை தொட்டி இருக்கணும். இது சென்னை வந்த உடனே ஒரு சாக்லேட் பிடிச்சோம்னா பேப்பர் அங்கேயே போட்டுருவோம். வெளிநாடு போனால் மட்டும் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு தோணுது, ஏன்னா அங்கே எல்லோரும் பர்ஃபெக்டாக இருக்கிறாங்க, இங்கே அப்படி இல்லை. கனடாவில் ரோடு சீக்கிரமாக கிராஸ் பண்ண முடியாது, கிராஸ் பண்ண முடியாதுன்னா ஒரு சிக்னல் இருந்தால் அந்த இடத்துல பெல் அமைக்கணும், பெல் அமைக்கிட்டு நமக்கு சிக்னல் கிடச்ச பிறகு தான் ரோடை கிராஸ் பண்ணணும். இல்லைன்னா கிராஸ் பண்ணவன் கிராஸ் ஆகி போயிடுவான். அங்கே வர ஒரு ஒரு வண்டியும் 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டரில் வருது, இவன் கிராஸ் பண்ணுறதுக்குள்ளே அடிச்சிடும். அந்த பயத்தில் பெல் அமைக்கிட்டு வெயிட் பண்ணுறோம், இங்கே அது இல்லை, வர்ற வண்டியை நிப்பாட்டுறோம். அது என்னென்னா பழக்க வழக்கம், அது ஓவர் சுதந்திரம், ஓவர் சுதந்திரமாக எடுத்துக்கிறது. அவங்கள பற்றி இவர் நல்லா வாதிட்டார். இப்போது பாரதி. பொதுவாக சுதந்திர தினத்திற்கு ஒரு நாட்டினுடைய விழாவிற்கு வெளிநாட்டு தலைவர்கள் வருவது வழக்கம். இந்த ஆண்டு சுதந்திர தினத்திற்கு பல்லவர்கள் ஆண்ட இந்த தேசத்திற்கு பாண்டிய மன்னரே வந்திருக்கிறார் என்பதுதான் மிகச் சிறப்பு. எதிரணியிலே இருந்து வந்த மரியாதைக்குரிய கவிஞர் அண்ணா சிங்காரவேலு அவர்கள் என்னை பற்றி ரொம்ப புகழ்ந்து சொன்னார். எந்த தலைப்பிலையும் பேசுவார்கள், தலைப்பே இல்லை என்றாலும் அவர்கள் பேசுவார்கள் என்று. இதை நான் எனக்கு கிடைச்ச ஆஸ்கார் விருதாக நினைக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா, ஒரு பல்கலைக்கழகத்திற்கு ஒரு அறிஞர் சென்றார். செல்லும் பொழுது அவருக்கு தலைப்பு கொடுக்கப்படவில்லை, மேடை ஏறும் பொழுது கேட்டார் என்னையா தலைப்பு என்று. ஐயா தலைப்பு இல்லை என்று சொன்னார்கள். தலைப்பு இல்லை என்ற தலைப்பிலேயே 2 மணி நேரத்திற்கு மேல் சொற்பொழிவாற்றிய அறிஞர் அண்ணா பிறந்த இந்த மண்ணிலே தலைப்பே இல்லாமல் நானும் பேசுவேன் என்கின்ற பாராட்டுரையை வழங்கியதற்கு அண்ணா சிங்காரவேல் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. எதிரணியில 3 பேர் வந்து காற்றில் பறக்க விட்டோம் அப்படின்னு பேசுறதுக்காக வந்திருக்காங்க. எப்படி பேச போறாங்கன்னு தெரியல எனக்கு. ஆனா ஒன்னு நல்லா மனசாட்சியோட யோசிச்சு பாருங்க, அன்றைக்கு இருந்த எந்த பிரச்சனையாவது இன்றைக்கு நமக்கு இருக்கிறதான்னு ஒரு நிமிஷம் யோசிக்கணும். அடுத்து பேச வரக்கூடிய சகோதரிகள் 2 பேரும் மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் இந்த மேடை ஏறுறோம் என்று சொன்னால் பெண்கள் இந்த நாட்டிலே வாயை திறந்து பேசுவதற்கு உரிமை கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அது சுதந்திரத்தின் அருமைதானே தவிர வேறு எதனாலையும் கிடையாது. இப்பெல்லாம் மனைவியெல்லாம் வேற மாதிரி மாறிட்டோம், பெண்டாட்டியெல்லாம் எப்படி தெரியுமா மாறிட்டோம், ஐ பொண்டாட்டி அப்படின்னு கூப்பிட்டா ஓடி வந்து கையை கட்டிக்கிட்டு சொல்லுங்க அப்படின்னு கையை கட்டிக்கிட்டு கேட்குற பழைய பொண்டாட்டின்னு நினைச்சியா, பொண்டாட்டிடா அப்படின்னு மாறிட்டோம் எல்லாரும். இதெல்லாம் சுதந்திரம் எங்கேருந்து வந்துச்சு நான் கேட்குறேன். சுந்தரவல்லி அக்கா வீட்டுக்காரரை கேட்டு பார்த்தா தெரியும் வாங்குறது என்னன்னு, அவருக்கு தானே வலிக்கும் பாவம். 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாம சுதந்திரம் வாங்குவதற்கு முன்பு இந்த பாரத தேசம் 56 தேசமாக பிரிந்திருந்தது, தனித்தனி சின்ன சின்ன நாடாக இருந்தது. அதைத்தான் வெள்ளைக்காரர்கள் வந்து பிரித்தாள்ற சூழ்ச்சியினால் நம்மை அடிமைப்படுத்தி ஆண்டிருந்தார்கள்.
ஆனால் இன்றைக்கு 56 தேசங்களும் ஒன்றாக இணைந்து எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் விலை, எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்று பெருமிதத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, அது தந்தது இந்த சுதந்திரம் தான். எங்கேயும் நம்ம காத்துல பறக்க விட்டல. ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு குறிப்பிட்ட மக்கள் மேலாடை அணிய முடியாது, காலிலே செருப்பு அணிய முடியாது, எல்லோரும் செல்லும் ராஜ வீதியிலே அவர்களால் செல்ல முடியாது. இன்றைக்கு அப்படி யாரையும் நாம் கட்டுப்படுத்த முடியாது என்பதுதான் நாம் சுதந்திரத்தை காத்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கான முதல் அத்தாட்சி. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த தேசத்திலே நம்ம எல்லோரும் பெற்றிருக்கக்கூடிய பெருமை என்பது எப்படி தெரியுமா? அவர் சொன்னாரு, நமக்கு பின்னாடி சுதந்திரம் வாங்கின நாட்டை பத்தி எல்லாம், நம்மோடு சுதந்திரம் பெற்ற நாடு பாகிஸ்தான், நமக்கு பின்னால் சுதந்திரம் வாங்கிய நாடு இலங்கை, நாம் பார்த்து சுதந்திரம் வாங்கி கொடுத்த நாடு பங்களாதேஷ். நான் ரொம்ப தூரத்துக்கு போல, நம்ம நாட்டில் சுற்றி இருக்கக்கூடிய பக்கத்து நாட்டுகளை தான் சொல்லுகிறேன். அந்த தேசத்திலே எல்லாம் சுதந்திரம் வாங்கிய இத்தனை ஆண்டுகளிலே பல முறை ஜனநாயகம் தோற்று போய் இராணுவ ஆட்சி மலர்ந்திருக்கிறது. ஆனால் எத்தனை கோடி மக்கள் வேற்றுமை இருந்தாலும் வேற்றுமையில் ஒற்றுமையாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, நம்முடைய அன்னை பாரத பூமியில் மட்டும்தான் இதுவரைக்கும் ஜனநாயகம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது என்பதே நாம் காத்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கான சான்றுதானே. இந்த தேசத்தை நாடுங்கள், அதன் உயர்வை கொண்டாடுங்கள், சுதந்திரத்தை பேணி கட்டி காத்து கொண்டுதான் இருக்கிறோம் என்பதை முழுமையாக நம்புங்கள், அதுவே நம்ம எல்லோவற்றையும் உயர்த்தி சென்று கொண்டே இருக்கும் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓபனிங்ல ஒரு டயலாக் பேசினாங்க, அந்த வாட்ஸ்அப் நானும் பார்த்தேன். இப்போ இவங்களை உத்து கவனிக்கும் போது ஒருவேளை இவங்க தானா அது அப்படின்னு ஒரு டவுட் வந்துச்சு. ஆனால் இவங்க இல்லை, இவங்களை மாதிரி ஒருத்தர் இருக்கிறவங்க, அந்த வாசனை இவங்களுக்கும் பொருந்தது. வீட்டுக்கார்ட்டி இப்படி நம்ம கொடுத்து வச்ச மனுஷன் துணிச்சல் வேணும் பேசுறதுக்கு. அது மேடையில் வந்து பேசுறது அதிகமான துணிச்சல், அதிகமான ஆற்றல் வேணும். இங்கே பார்த்தா இவங்களுடைய தமிழ் அந்த தங்கு தடை இல்லாமல் வருது. எல்லா மொழியிலும் கவிதை உண்டு, ஆனால் தமிழே ஒரு கவிதை என்று தமிழ் தெரிந்தவர்களுக்கு தான் தெரியும். அடுத்து சுந்தரவல்லி பேராசிரியர் முனைவர், அது எல்லாத்தோட பேச ஆரம்பிச்சாங்கன்னா சும்மா அதிரும் இல்லை. அப்படிதான் கிறிஸ்தவர்களுடைய புனிதத்தலம் எருசலேம் என்பார்கள், இந்துக்களின் புனிதத்தலத்தை காசி என்பார்கள், இஸ்லாமியர்களினுடைய புனிதத்தலத்தை மெக்கா என்பார்கள். எனக்கு தெரிந்த பகுத்தறிவினுடைய மண் என்று நான் சொன்னால் அது காஞ்சிபுரம் மண்ணாக மட்டுமே இருக்க வேண்டும். இது காஞ்சிபுரம் இல்லை, இது காஞ்சிவரம். அப்படிப்பட்ட ஊர்ல வந்து என் தங்கச்சி, ஆனா ஒண்ணு நடுவர் அவர்களே, பாரதி பேசுனா, பாரதி பேசுனா சந்தேகமே வராது. புரிஞ்சா தானே? 1.5 மணி நேரத்துக்கு லெக்சர் எடுத்தா பாவல்லையா அவங்க? உண்மையை சொல்லணும் தங்கச்சி, தொண்டமான் புதுக்கோட்டை தானே பாரதி ஊரு. ஆனா அந்த ஊர்ல ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் சொல்லுவாருங்க, நான் அன்னதான பிரபு, நான் அன்னதான பிரபு, நான் அன்னதான பிரபுன்னு. ஊருக்குள்ள போய் தான் விசாரிச்சு பாக்குறோம், அண்ணம்ன்ற பொண்ணுக்கு சொத்தெல்லாம் தானம் பண்ண பிரபு அவர் ஒருத்தர் தான் அப்படின்னு இந்த ஊர்ல இருந்து கிளம்பி வந்து என்னம்மா பேசுறாங்க. தங்கச்சி என்ன கேட்டீங்க? பெண்களோட விடுதலையா? கேட்கல, எனக்கு தான் கேட்கல, நான் உன்னிப்பா கேட்டுதான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். நடுவர் அவர்களே, பெண்கள் விடுதலை அதை நீங்க வேற சொல்லி காட்டுறீங்க. என்னவா பொண்டாட்டிடா, பொண்டாட்டிய படம்லாம் தெரியுமா? அங்க போய் கேளுங்க, நொந்து நூடுல்ஸ் ஆகி ஒரு கோஸ்டி உக்காந்துருக்கான். ஏங்க பொண்டாட்டிக செல்போனை வாங்கி பாருங்க, 4 நம்பர், 1 அப்பா நம்பரு அதாவது வீட்டுக்கார நம்பரு, இல்லைன்னா 2 பிள்ளைங்க நம்பரு, இல்லைன்னா பக்கத்தை வீடு சந்திராக்கா நம்பரு. இந்த 4 நம்பரை தவிர 1 நம்பர் இருக்கிறா அந்த செல்போன்ல. நடுவர் அவர்களே, பொண்டாட்டிகளுக்கும் பெருசாலாம் பேசக்கூடாது, காந்தி மேல எனக்கு மரியாதை இருக்குங்க. என்ன சொல்றாரு தெரியுமா? நடுராத்திரி 12 மணிக்கு உடம்பெல்லாம் நகை போட்டுக்கிட்டு பொம்பளைங்க வெளியே போயிட்டு வீட்டுக்கு பத்திரமா வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்கடா, அன்னைக்கு தான்டா பொம்பளைங்கடா அப்படின்னு யார் சொன்னா? காந்தி சொன்னாரு, அன்னைக்குதான் விடுதலையா. இன்னைக்கு நடுராத்திரி வேணாம்,
பட்ட பகல்ல பஸ் ஸ்டாண்ட்ல தனியா ஒரு பொம்பளப்புல நிக்க முடியும் சொல்லுங்க. நான் இறங்கி மதுரைக்கு நடந்து போறேன். நான் கேக்குறேன் தங்கச்சி, இந்த நாட்டினுடைய விடுதலை என்னமோ பூத்து குலுங்குதுன்றீங்க? மனசாட்சி இருந்தா நான் பேசுறது உண்மையா இருந்தா நீங்க கைதட்டலாம். இந்த நாட்டுல ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வி இருக்கா இல்லையா? ஏழைக்கு ஒரு மருத்துவம், பணக்காரனுக்கு ஒரு மருத்துவம் இருக்கா இல்லையா? ஏழைக்கு ஒரு வேலை, பணக்காரனுக்கு ஒரு வேலை இருக்கா இல்லையா? ஏழைக்கு ஒரு கடவுள், பணக்காரனுக்கு ஒரு கடவுள் இருக்கிறாரா இல்லையா? ஏழைக்கு ஒரு வாழ்க்கை, பணக்காரனுக்கு ஒரு வாழ்க்கைன்னு பிரிஞ்சு கிடக்கிற இந்தியாவில விடுதலையை பத்தி பேசுறதுக்கு என்னங்க நியாயம் இருக்கு? நான் கோபத்தோட கேக்குறேன். என் தங்கச்சி சொன்னாங்க, நாங்களும் சுதந்திரத்தை கொண்டாடுகிறோம், அதுதான் வைத்தறிச்சலேன்ற. நீங்க கொண்டாடிதான் கெடுத்து வச்சிருக்கீங்க. கொடி கொடுப்பாங்க, குண்டூசி கொடுப்பாங்க, சாக்லேட் கொடுப்பாங்க, நாங்க சின்ன பிள்ளைகளெல்லாம் ஆரஞ்சு மிட்டாய் கொடுத்தாங்க, லீவு விட்டுருவாங்க. நம்ம ஆளு பேரும் வீட்டில் மல்லாக்க படுத்துட்டு என்ஜாய் பண்ணுவான் சுதந்திரத்தை. எல்லாம் கொடுத்த நீங்கள் இந்த நாட்டினுடைய விடுதலையை கற்றுக் கொடுத்தவர்கள், இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக உயிரை விட்டவர்கள் யார் என்கின்ற வரலாற்றை கொடுத்தீங்களா மக்கள்கிட்ட? தோத்து போனீங்க. தோத்து போன பிறகு என்ன பேச்சு வேண்டி கிடக்கும் உங்களுக்கு? நடுவர் அவர்களே, அந்த காலத்துல காதலிச்சிங்கல்ல நீங்க, நடுவர் அவர்களே, நீங்க காதலிச்ச அனுபவம் உண்டுல்ல? வெக்கப்படுறாரு. அப்பனா காதலிச்சுக்காருன்னு அர்த்தம். அந்த காலத்துல காதலிச்சா வெக்க வருமா? நடுவர் அவர்களே, உங்களுக்கு தெரியுமா, நீங்க லவ் லெட்டர் எடுத்துட்டு அப்படி கிளம்பிருப்பீங்க, அன்னிக்கிட்ட கொடுக்கலாம்னு போயிருப்பீங்க, கொடுக்க முடிஞ்சிருக்காது. அந்த லவ் லெட்டர் 4 வருஷம் பையில வச்சுக்கிட்டு தெரு தெருவா சுத்தின அன்னைங்களெல்லாம் நான் பார்த்திருக்கேன். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லைங்க. உடனே சைட்டு, உடனே காதல், உடனே பிரிவுங்க. காதல்ல தோத்து போனா தாடி வச்சு தண்ணி அடிக்கிறது அந்த காலம், ஆளை வச்சு ஆசிட் அடிக்கிறது இந்த காலம். நான் எதை கொண்டாட முடியும் நடுவர் அவர்களே? ஊருக்கு வெளியே சாராய கடையை வச்சது அந்த காலம், ஊருக்கு நடுவுல பள்ளிக்கூடம் இருந்தது அந்த காலம். இன்னைக்கு ஊருக்கு நடுவுல சாராய கடை இருக்கு, ஊருக்கு வெளியில பள்ளிக்கூடம் இருக்கு நடுவர் அவர்களே. சாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொன்னதே அந்த காலம். நேத்து ஒரு ஃப்ளெக்ஸ் பார்த்தேன், எல்லா சாதியும் வாழணும், எங்க சாதி மட்டும் ஆளணும். எல்லா சாதியும் வாழணும், எங்க சாதி மட்டும் ஆளணும்ன்ற அளவுக்கு குறுகி போன சாதி வரி எங்க இருந்துங்க வந்தது? நான் கேக்குறேன், என் சகோதரி சொன்னார்கள் இந்த தேசத்தை கொண்டாட வேண்டும் என்று. ஒரே ஒரு கேள்வி சகோதரியை பார்த்து கேக்குறேன். மனித கழிவை, மனித கழிவை மனிதன் அள்ளி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே விடுதலையை பற்றி பேசுவது என்பது வெறும் கணக்கு, அது வெறும் கணக்குதையாத பெரும் பேச்சு நடுவர் அவர்களே. காந்தி எங்களிடம் கொடுத்தது என்னவோ அச்சய பாத்திரம்தான், காந்தி எங்களிடம் கொடுத்தது என்னவோ அச்சய பாத்திரம்தான், ஆனால் இப்பொழுது எங்கள் கையில் இருப்பதோ பிச்சை பாத்திரம் மட்டுமே. நன்றி, வணக்கம். சகோதரி, இந்த ஒரு மேடையிலேயே இந்த வாங்குவாங்கிறாங்களே, இவங்க வீட்டு சமையல் அறையிலையோ இவங்க வீட்டுக்காரர்கிட்டயோ எப்படி பேசுவாங்க? நான் மச்சான் நினச்சி ரொம்ப கவலையாக இருக்கு. ஏன்னா பேசலாம், அடிச்சு அதட்டி மிரட்டி அப்படிலாம் சொன்னால் தான் இந்த ஜனங்களுக்கு இப்போது உள்ளே வாங்குது, அது அவங்களுக்கு தெரியுது. ப்ரொஃபஸராக இருந்து எவ்வளோ பாடம் நடிச்சிருப்பாங்க. இந்த நடுவராக இருக்கிறதும் பெரிய தொல்லை. இதை கரெக்டாக வாட்ச் பண்ணி இந்த பாயிண்ட் நல்ல பாயிண்ட்டாக, இவங்க பாயிண்ட் நல்ல பாயிண்ட்டாக யோசிக்கணும். கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா கூட நீதி, அதுவும் பாண்டியராஜன் பேர் வச்சுருக்கோம், நீதி தவறு விட்டார் அப்படின்னு வேணால் சாப்பிடலாம் விட்டுருவாங்க. அற்புதமாக பேசுனாங்க. இவங்களை மறுத்து சுதந்திரம் தான் காப்பாற்றி வருகிறது என்று ராமச்சந்திரன் அவர்கள் பேசுகிறார். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்ற என் பாட்டன் பாரதிதாசனின் வரிதொட்டு ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று சுதந்திரம் அடைவதற்கு முன்பே ஆனந்த கூத்தாடினானே என்னுடைய ஞான கூத்தன், என்னுடைய பாட்டன் பாரதியின் பாதம் தொட்டு. நடுவர்களே, அற்புதமான ஊருங்க இந்த ஊர். எல்லோரும் பள்ளி முடித்து விட்டு தான் பல்கலைக்கழகத்துக்கு போவோம். ஆனால் பேரறிஞர் அண்ணா என்கிற பல்கலைக்கழகமே பள்ளி படித்த இந்த புண்ணிய பூமியிலே நின்று பேசுவதிலே பெருமைப்படுகிறேன். சுதந்திரம் என்பதற்கு நாங்கள் ஒரு இலக்கணம் வச்சிருக்கிறோம். இருக்கக்கூடிய வேலிகளை உடைத்து கொண்டு கிளம்புவதெல்லாம் சுதந்திரம், இருந்த இடத்துல இருந்துக்கிட்டு வானத்தை தொடுவது தான் சுதந்திரம். அப்புறம் வந்து அண்ணன் சொன்னார்,
எங்கள் நாட்டில் எவ்வளவு பிரச்சனை, ஏன் அங்கே பிரச்சனை, இங்கே பிரச்சனை, இங்கே தான் பிரச்சனை இல்லை. ஒன்றும் வேண்டாம், இந்த டீ கடைக்கு டீ குடிக்க போவோம். அந்த டீ மாஸ்டரை போட்டு எவ்வளவு பாடுபடுத்துகிறான், எப்பா எனக்கு லைட்டாக ஒரு டீ, இல்லை இல்லை எனக்கு ஸ்ட்ராங்காக ஒரு டீ, சுகர் கம்மியாக, சுகர் சாத்தியா, நான் மேலே டிக்காசன் போடு, மேலே டீ. ஏ ஒத்த சிங்கிள் டீக்கே இவ்வளவு பிரச்சனை பண்ணுறமே. இந்த நாட்டில் 130 கோடி மக்கள் இருக்கிறார்களே, இந்த 130 கோடி மக்களையும் அரவணைச்சு போகிறது எவ்வளவு சிரமமான விஷயம். அவ்வளவு மக்களையும் அரவணைச்சு வளர்ச்சி பாதையில் நோக்கி போயிட்டுருக்குறோமா இல்லையா? என்ன வளர்ச்சி இல்லை? என்னுடைய தாத்தா பள்ளிக்கூடம் பக்கம் கூட ஒதுங்கினது கிடையாது, என்னுடைய அப்பா தொடக்க பள்ளியை தாண்டினது கிடையாது. ஆனால் நான் பல்கலைக்கழகத்திலே முனைவர் பட்டம் படித்து கொண்டிருக்கிறேன், இது வளர்ச்சி இல்லையா? நாளைக்கு என் புள்ள சாதிக்க மாட்டானா? இதை விட வேற என்ன வளர்ச்சியை கேட்குறீங்க நீங்கள்? அப்புறம் அந்த அக்கா சொன்னாங்க, பெண்களுக்கு வந்து எங்கேயாவது சம உரிமை இருக்குதா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், அண்ணன் மேலேயும் உங்களை கீழேயுமா உட்கார வச்சுருக்குறோம், சரி சமமாக சேர் போட்டு கொடுக்கல. நடுவர்களை நீங்களும் நானும் ஒரு பஸ்ஸில் ஏறணும்னு வச்சுக்கோங்க, ஆணினுடைய சீட்டுக்கு பக்கத்தில் பெண் உட்கார்ந்தால் அது பெண்ணினுடைய உரிமை, அதே பொம்பளை புள்ள பக்கத்தில் ஆம்பளை பைய உட்கார்ந்தா அந்த ஆண் எருமை. வேதனைப்படுறது. ஆனாலும் உங்களை தூக்கி நிப்பாட்டுறமா இல்லையாங்க, அதை விட்டு விட்டு எங்கள் எங்கெங்க சுதந்திரம் இருக்குது, எங்கே இது இருக்குன்றாங்க. அப்புறம் அக்கா சொன்னாங்க, ஏழைக்கு ஒரு சாமி, பணக்காரனுக்கு ஒரு சாமி, ஏழைக்கு ஒரு வேலை, பணக்காரன் எல்லா நாட்டிலையும் ஏழை பணக்காரன் இருக்கிறான், எல்லா நாடுகளிலும் ஏழை பணக்காரன் இருக்கிறான். ஆனால் அந்த ஏழைக்கு கூட இந்தியாவினுடைய முதல் குடிமகனை தேர்ந்தெடுக்கக்கூடிய, இந்தியா தமிழகத்தை ஆளக்கூடிய ஒரு முதல் குடிமகனை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை கொடுத்துருக்குறமே, இது வளர்ச்சி இல்லையா? அப்புறம் சொல்கிறாங்க, அமெரிக்கா தங்கத்தை அதிகமாக வாங்கினால் அது வந்து ஒலிம்பிக், இந்தியா தங்கத்தை அதிகமாக வாங்கினால் அது வந்து அட்சய திருதி. உங்களுக்கு மனசாட்சி இருக்குதா? வாரத்தில் 2 நாள் பீட்டி பீரியடு, 2 நாள் பீட்டி பீரியடில் அதையும் தூக்கி பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, அது இதுன்னு எல்லா சப்ஜெக்டும் கொடுத்துட்டா விளையாட்டை கூட விளையாட விடாத இந்த தேசத்தில் இன்னைக்கு விளையாண்டு ஜெயிச்சு கொண்டிருக்கிறானே அவன் வீரன் இல்லையா? அவன் இந்த நாட்டுக்கு பெருமை தெரியல இல்லையா? நடுவர்களே, உலகிலேயே உயரமான, அதாவது கடல் மட்டத்திலேருந்து 5000 அடி உயரம் இருக்கக்கூடிய ஒரு உச்சியில் ஒரு போர்க்களம் அமைஞ்சிருக்குது, அது நம்ம இந்தியாவில் தான் இருக்குது, அது சியாச்சின் அப்படின்னு பேர். அந்த சியாச்சினுடைய மலைத்தொடரில் அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய போர் வீரன் யார் தெரியுமா? தமிழ்நாட்டிலிருந்து தேர்வு பெற்ற மெட்ராஸ் ரெஜிமெண்டை சேர்ந்த இராணுவ வீரர்கள் தாங்க. என்ன தெரியுது? இந்தியாவினுடைய தலை கோடியை காக்கக்கூடியவன் இந்தியாவினுடைய தென் கோடியிலே இருக்கக்கூடிய தமிழன் இல்லையா? அவனுக்கு அந்த உணர்வு இல்லையா? நிறைவாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிச்சுக்கிறாங்க. ஒரு காலத்தில் அம்மாவெல்லாம் நிலாவை காட்டி சோறு ஊட்டினாங்க, வெளிநாட்டுக்காரெல்லாம் நிலாவுக்கு ராக்கெட் விட்டான், நம்மளால் விட முடியுமாடான்னு யோசிச்சப்ப சந்திரனுக்கு வளர்ந்த வல்லரசு நாடுகள் எல்லாம் ராக்கெட்டை அனுப்பியதற்கு செய்த செலவு 6600 கோடி. ஆனால் இந்தியா செய்த செலவு வெறும் 600 கோடி. அந்த விண்கலத்தை தயாரிக்க வெளிநாடு எடுத்துக்கொண்ட காலம் 7 வருடம், வளர்ந்த வல்லரசு நாடு. இதே வளர்கின்ற நாடு அப்படின்னு சொல்கிற இந்தியா எடுத்துக்கொண்ட காலம் வெறும் 2 வருஷம். அதனால தாங்க சொல்கிறேன், நாம் வாங்கிய சுதந்திரத்தை நாம் காற்றுல பறக்க விட்டுலாங்க. மனசாட்சியோடு சொல்கிறேன், நாம் கட்டி காக்குறோங்க. தோல்விகளை இன்று நாங்கள் ஏற்றுக்கொள்ள கற்றிருக்கிறோம், இன்றைய சுமைகளை தாங்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஏனென்று தெரியுமா? எதிர்கால பாரதம் எங்களை வைத்து இன்னும் சிறகடித்து பறக்க வேண்டும் என்பதற்காக. அதனால் தாங்க சொல்கிறேன், இன்றைய சுதந்திரத்தை நாம் அனைவரும் சேர்ந்து, அவங்களையும் சேர்த்து தான், அனைவரும் சேர்ந்து கட்டி காக்கிறோம், கட்டி காக்கிறோம், கட்டி காக்கிறோம் என்று கூறி அருமையான வாய்ப்பை நல்கிய அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, நன்றி. கோர்ட்டில் பேசுகிறவர் பேசுகிறார், கட்டி காப்போம், கட்டி காப்போம், கட்டி காப்போம், ஆடர் ஆடர்னு அந்த உற்சாகம் இருக்கணும். எடுத்த தலைப்பிலிருந்து பின் வாங்காமல் அதில் அந்த காந்த சக்தியை இறக்குறது. இப்போ சமீபத்தில் வெளிநாடுகள்லாம் போனேன், எனக்கு கிடைச்ச ஒரு சந்தோஷமான நிகழ்வு என்னென்னா, நம்ம தமிழர்கள் அங்கே
இந்த ஐடி ஃபீல்டு மற்ற தொழிற்சாலை இண்டஸ்ட்ரி வச்சுருக்காங்க, அந்த கம்பெனிகளில் அதிகமான வெள்ளைக்காரர்கள் அவர்களிடம் சம்பளம் வாங்கி வேலை செய்கிறார்கள். இதை பார்க்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. தமிழை அங்கே போய் வெள்ளைக்காரர்களாக சம்பளம் கொடுக்குறான். இந்த செய்தியெல்லாம் பதிவு பண்ணிக்கணும். நம்ம சும்மா இல்லை, வளர்கிறாங்கன்னு இப்போது அதெல்லாம் சார் சுதந்திரமாவது எதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம ஆளுங்க தாந்தோட வாழ்க்கை வாழ்கிறாங்கிறதுக்காக சத்தியம் பண்ண சத்தியம் வாழ்றாங்க. அரியணையில் 2 ஆண்டுகளே ஆட்சி புரிந்தாலும் நான் இல்லாமல் எந்த அரசியலும் இல்லை, என் பெயரை சொல்லாமல் எந்த அரசியல்வாதியும் இல்லை என்று எல்லோர் மக்கள் மனதிலும் இன்றும் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கக்கூடிய காஞ்சி தலைவன் அறிஞர் அண்ணா அவர்களை வணங்கி இந்த சுதந்திர தின நல்ல தினத்திலே உங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு நல்ல நிகழ்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கின்ற புதுயுகம் தொலைக்காட்சி நிறுவனத்தைச் சேர்ந்த அத்தனை ஊழியர்களுக்கும் ரசிக பெருமக்களாகிய உங்களுக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை கூறி அருமையான தினத்திலே அருமையான தலைப்பு கொடுத்துருக்காங்க. நாம் பெற்ற சுதந்திரத்தை கட்டி காத்து கொண்டிருக்கிறோமா இல்லை காற்றில் பறக்க விட்டோமான என் தம்பி அருமையாக வந்து பேசினா அப்படி ஒரு வார்த்தை சொன்னா அப்படி பாருங்க, டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் பொண்ணு போய் உட்கார்ந்தோ அது பெண்ணின் உரிமை, பிச்சு போடுவோம் பிச்சு. தம்பி சொல்ல நல்லா யோசிச்சு பாருங்க, என்னமோ சுதந்திரத்தை கட்டி காத்தோம் கட்டி காத்தோம்னு 3 பேர் வந்து பேச வந்திருக்கீங்க, அதுலேயும் கடைசியாக ஒரு சாமியார் மாதிரியே ஒரு தம்பி உட்காந்துருக்காரு பாருங்க. அருமையான தம்பி அருமையாக பேசுவா அப்படி. சுதந்திரத்தை கட்டி காத்தோங்கிறீங்களே, ஒரு பெண்களுக்கு இன்னைக்கு பாதுகாப்பு இருக்கா நல்லா யோசிச்சு பாருங்க. வீட்டில் பெண்கள் நல்லா இருக்க முடியுதாங்க யோசிச்சு பாருங்க. ஒரு பிடிச்சதை செஞ்சு சாப்பிட முடியலைங்க, எனக்கெல்லாம் சாம்பார்னா பிடிக்கவே பிடிக்காது. பருப்பு வச்சு சாம்பார் வச்சா எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க, ஆனால் மாமாவுக்கு சாம்பார்னா ரொம்ப பிடிக்கும். அன்னைக்கு வேகமாக வந்தார், வந்து என்கிட்ட சொன்னார், ஏய் பருப்பு போட்டு சாம்பார் வையினாரு. நானும் கோபத்தில் போய் குக்கரில் சாம்பார் வச்சுக்கிட்டு பருப்பை போட்டு வேக வச்சுட்டேன். அங்கேருந்து வந்தவர் சாதாரணமாக வந்திருந்தால் பிரச்சனையே இல்லைங்க, அங்கேருந்து வந்தார் வேகமாக வந்தவர் என்னை பார்த்தோன்னே ஏய் நெருப்புடி அப்படின்ட்டு வந்தார். நான் கம்மன் இருப்பேனா குக்கரில் இருந்த வேகிறது பருப்புடா அப்படின்னேன். அவ்வளோதான். குடும்பத்தில் இன்னைக்கு நினச்சதை சாப்பிட்றதுக்கும் கூட சுதந்திரம் இல்லை, எங்கே போய் சுதந்திரத்தை கட்டி காத்தீங்க கட்டி காத்தீங்கன்னு பேசுகிறீங்க. 1000 கணக்கில் செலவு பண்ணி இப்போ ஐசியூவில் போய் நம்மளுக்கு ஆக்சிஜன் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு ஒரு விபத்து, நம்மளுக்கு ஆக்சிஜன் கொடுக்குறாங்க, நம்ம உயிரை காப்பாற்றுறாங்க. ஆனால் அந்த காப்பாற்றக்கூடிய டாக்டருக்கு நன்றி சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு திரும்பி வர்றோம். ஆனால் இலவசமாக நம்மளுக்கு வாழ்நாள் முழுவதும் நமக்காக அந்த ஆக்சிஜனை இலவசமாக கொடுத்துக்கிட்டே இருக்க அந்த மரத்துக்கு ஒரு நாள் நன்றி சொல்லியிருக்கிறோமா? மரத்தை வெட்டி வீழ்த்துறமேங்க, நினச்சி பாருங்க, மரத்தை வெட்டி வீழ்த்துறமே. எங்கெங்க சுதந்திர காற்று இருக்கு? சுதந்திரமா ஒரு மரத்துக்கு கூட சுவாசிக்கிறதுக்கு இந்த நாட்டில் உரிமை இல்லைங்கிற போது எங்க நீங்க சுதந்திரத்தை கட்டி காக்குறீங்கன்னு கேட்குறேன். வீட்டில் எல்லாங்க நானெல்லாம் எப்போவுமே விரதம் 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 தான் இருப்பேன். கேட்பாங்க இன்றைக்கி என்ன விரதம், இன்றைக்கி ஏகாதசி விரதமாமா, இன்றைக்கி என்ன விரதம், சஷ்டி விரதமாமா, எதுக்கடி இருக்கேன்னு கேட்டார். ஒன்றில் மாமா, நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும், நம்மக்கிட்ட சண்டையே வரக்கூடாதுன்னு விரதம் இருக்கிற மாமா அப்படின்னு ஒரே வார்த்தை தான் சொன்னார். 30 நாள் நீ விரதமே இருக்காதடி, ஒரே ஒரு விரதம் இரு, சண்டையே வராதுனாரு. என்ன விரதம்னு கேட்டால் மௌன விரதம் இருங்கிறாரு. ஏங்க இன்னைக்கு வீட்டுக்குள்ளே எவ்வளவு பிரச்சனை இருக்குது, இதை விட்டு வெளியே நாடுன்னு கால் எடுத்து வச்சோம்னு நினச்ச கல்வியை நாம் படிக்க முடியுதாங்க? யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி ஒரு பையன் நினச்சது நாம் இந்த படிப்பு தான் படிக்கணும்னு நினச்சா அந்த படிப்பை நம்ம எடுக்க முடியுதா? எடுக்க முடியலைங்க. பெற்றவங்க நிர்பந்திக்கிறாங்க, நான் நினச்சேன் நீ இந்த படிப்பு தான் படிக்கணும், நான் டாக்டராக முடியல நீ டாக்டராகு, நான் இன்ஜினியர் ஆக முடியல நீ இன்ஜினியர் ஆகு, எல்லாம் சொல்கிறானே. நான் விவசாயத்தான் இருந்தேன் நீயும் விவசாய இருன்னு எந்த அப்பா அம்மாவது பையனை படிக்க வச்சுருக்குறோமா? விவசாயி இல்லைன்னா இன்னைக்கு நாடே இல்லைங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம யாராவது விவசாயி நினைச்சு பார்த்துருக்கோமோ? ஒரு விவசாயி அழகா சொன்னாரு, நான் கோவணம் கட்டுவது எதற்காக என்றால், நான் கோவணம் கட்டுவது எதற்காக என்றால், என்னிடம் உடை இல்லாமல் இல்லை, மற்றவர்கள் உணவு இல்லாமல் இருந்துவிடக்கூடாதே என்று நான் கோவணம் கட்டுகிறேன்னு ஒரு விவசாயி பதிவு பண்ணான். இதுதாங்க நாட்டில் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. யாரையும் யாரும் மதிக்க கூட கத்துக்கலைங்க, அதான உண்மை. குடும்பத்துக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைகள் சொன்னேன். அன்னைக்கெல்லாம் காலகட்டத்தில் நீங்கள் சுதந்திரத்தை கட்டி காத்த காலத்தில் எப்படி இருந்தது தெரியுங்களா? அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து மகனுக்கு பணம் கொடுப்பாங்க, செலவுக்கு வச்சுக்குப்பா செலவுக்கு வச்சுக்குப்பான்னு அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து மகனுக்கு பணம் கொடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கி சுதந்திரத்தை காத்தில் விட்ட இந்த காலத்தில் என்ன நடக்குது தெரியுங்களா? மனைவிக்கு தெரியாமல் அப்பா அம்மாவுக்கு மகன் காசு கொடுக்குற காலம்.
நல்லா யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு அப்பா அம்மா ரெண்டு பேரும் மகனுக்கு காசு கொடுத்தாங்க, இன்னைக்கு மனைவிக்கு தெரியாம அப்பா அம்மாவுக்கு பணம் கொண்டு வந்து கொடுக்குறான் மகன். எங்க இருக்குது சுதந்திரம்? அவனோட சுதந்திரம் பறி போயிருச்சுல, இதுதான் இன்னைக்கு நாட்டில் இருக்கிறது. ஆனா இதை விட கொடுமை என்ன தெரியுங்களா? இதனாலதான் ஒரு புதுக்கவிஞன் அழகா கேட்டான், பற்று என்பது என்னன்னு கேட்டான். பற்றுனா என்ன? பற்றுனா ஒரு பொருள் மேல பற்று வைக்கிறது பற்று இல்லைங்க, கடன் வாங்குறான் பாருங்க அதுதான் பற்று. அதைத்தான் புதுக்கவிஞன் சொன்னா, தேசப்பற்றுங்கிறது எங்க நீ வச்சிருக்கிறேன்னு கேட்டான். நாள்தோறும் தேநீர் கடையில் பற்று வைக்கிறாய், பற்றுனா கடன். நாள்தோறும் தேநீர் கடையில் பற்று வைக்கிறாய், வாரந்தோறும் பெட்டி கடையில் பற்று வைக்கிறாய், மாதந்தோறும் மளிகை கடையில் பற்று வைக்கிறாய், நாள்தோறும் வைக்க வேண்டிய நாட்டுப்பற்றை நீ எங்கே வைத்தாய்னு ஒரு புதுக்கவிதன் கேட்கிறான்னு சொன்னா, இன்னைக்கு நாட்டுப்பற்று இல்லைங்கிறதான உண்மை. சுப்பிரமணிய சிவா நல்ல உடல் நலத்தோட சிறைக்கு போறாரு, நல்ல உடல் நலத்தோட சிறைக்கு போறாரு. ஆனா சிறைக்கு போன சுப்பிரமணிய சிவா திரும்பி வெளியே வரும்போது தொழு நோயாளியால் ஆக்கப்பட்டிருந்தார். இதுதான் உண்மை. தொழு நோயாளி, தொழு நோய் வர்றது வந்து சாதாரணங்க. ஒரு காய்ச்சல் சாதாரணமாக வர்றது ஒன்று, ஆனால் காய்ச்சல் வலுக்கட்டாயமாக வரவழைக்கப்படுறது வேற. அப்படித்தான் தொழு நோயாளியாக சுப்பிரமணிய சிவா ஆக்கப்பட்டிருந்தார் என்று சொன்னால், அப்படி தன் உடம்பை வருத்தி பெற்ற சுதந்திரத்தை இன்று நாம் பேணி காக்குறோம்னு தான் கேள்வி. நம்ம தம்பி சொன்னால் எல்லாரும் ஒலிம்பிக்கில் அவர் ஜெயிச்சு வந்தார், இவர் ஜெயிச்சு வந்தார். நான் தனி மனித வெற்றியை பற்றி நாங்கள் இங்கே பேசவே வரல தம்பி, தனி மனித வெற்றியை பற்றி இங்கே பேசவே வரல. ஒட்டுமொத்த இந்தியர்களின் வெற்றி இன்னைக்கு எப்படி இருக்கிறதுங்கதான் எங்க கேள்வி. ஒட்டுமொத்த இந்தியரின் வெற்றி எப்படி இருக்கிறதான் கேள்வி. என்னமோ 60 லட்சம் பேருக்கு இன்னைக்கு செல்போன் வந்திருக்குது, இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்து நிக்குது, அறிவியல் வளர்ந்து நிக்குதுன்னு கேட்கறேன். நான் ஒரு கேள்வி கேட்கறேன், 60 லட்சம் பேருக்கு செல்போன் இருக்குது ஒத்துக்கிறோம், 30 லட்சம் பேருக்கு வீட்டுல கழிப்பிட வசதி இல்லாம இருக்க எங்க யாருக்கு உங்க சுதந்திரம் கட்டி கேக்குறீங்க? எங்க இருக்குன்னு கேட்கறேன். நிறைவான செய்தியா சொல்றேன், 1200 ரூபா மாசத்துல நம்ம வரிப்பணம் கட்டுறோம், ஒரு வருஷத்துக்கு 14400 ரூபா வரிப்பணம் கட்டுறோம், 5 வருஷத்துக்கு 72000 நம்ம வரிப்பணம் போகுது. ஒவ்வொரு மனிதனும் தனி மனிதனும் 72000 5 வருஷத்துக்கு நம்ம வரிப்பணம் கட்டுறோம். அரசு பள்ளியில இயங்கக்கூடிய அந்த ஆசிரியர் ஆசிரியர்களுக்கு 35000 சம்பளம் கொடுக்குறோம், தனியார் பள்ளியில 8000 சம்பளம் வாங்குறாங்க. ஆனால் 35000 சம்பளம் வாங்கக்கூடிய அரசு பள்ளியை நம்பாமல், 8000 சம்பளம் வாங்கக்கூடிய அந்த தனியார் பள்ளி ஆசிரியை நம்பி தனியார் பள்ளிக்கு நாம அனுப்புறமே ஏன்? தரமான கல்வியை கொடுக்க முடியலன்னு அனுப்புறோம். ஏன் இந்த தரமான கல்வியை எங்க கிட்ட இருந்து 5 வருஷத்துக்கு 72000 நீ வாங்குறையே, தரமான கல்வியை நீ குடும்பம்னு சொன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு குடும்பம் 10000 to 14000 வரை சேமிக்க முடியுமே, இதை ஏன் நம்ம மக்கள் புரிஞ்சுக்கலன்னு தான் எங்க கேள்வி. எங்க இருக்கு சுதந்திரம்னு கேட்கிறேன். என்றைக்கு நாம் நினைத்த கல்வி, நாம் நினைத்த இந்த சமுதாயம் நாம் கேட்காமலேயே நம்மிடம் வந்து சேர்கிறதோ, அன்றுதான் உண்மையான சுதந்திரத்தை நாம் கட்டி காத்து கொண்டிருக்கிறோம். அதுவரை இந்த சுதந்திரம் காற்றில் பறக்கவிட்டுத்தான் கொண்டிருக்கிறோம் என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல நலஞ்சங்களுக்கு மீண்டும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேச்சுனா அப்படிதான் இருக்கணும், சத்தியானா இவ்வளவு சத்தா இருக்கணும், சத்தத்துக்கு ஏற்ற கருத்து. ஆணித்தரமாக அழுத்தத்தரமாக ரொம்ப பில்டப் பண்ண போகிறாங்க. ஏன்னா நமக்கு தான் இப்போ திக்கு திக்குன்னு இருக்குது. இது இந்த தலைப்புக்கு வந்து உட்காந்துட்டுமே இதுக்கு எப்படி நம்ம சொல்லணும்னு ரவிக்குமார் அவருடைய வாதத்தை கேட்ட பிறகு அடுத்து வரும். தேச நலனுக்காக, தேச நலனுக்காக தங்கள் தேக நலனை தியாகம் செய்த தியாக புருஷர்களுக்கு இந்த விடுதலை திருநாளில் வீர வணக்கங்களை முதற்கண் தெரிவித்து மகிழ்கிறேன். விடுதலையை வாசிக்கின்ற மக்களாக இல்லாமல் விடுதலையை சுவாசிக்கின்ற மக்களாக இருக்கக்கூடிய காஞ்சிவால் பெரியோர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவின் வணக்கங்களை அன்போடு தெரிவித்து மகிழ்கிறேன். நடுவர் அவர்களே, உண்மையிலுமே திரை அழகராக ஜொலித்து கொண்டிருந்த உங்களை, திரை அழகராக ஜொலித்து கொண்டிருந்த உங்களை புதுயுகம் தொலைக்காட்சி தான் உரை அழகராக இன்றைக்கு ஒரு பரிணாமத்தை காட்டியிருக்கிறது. அது இந்த மக்களுக்கெல்லாம் வியப்பினை ஊட்டியிருக்கிறது. உங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் அன்போடு சொல்லி எதிரணியை மட்டும் தயவு செய்து பாருங்க, ரொம்ப உத்தெல்லாம் பார்த்துடாதீங்க. ஆனால் ரொம்ப மகிழ்ச்சி. அது கடைசியாக ஒரு அக்கா வந்து பேசிட்டு போனாங்க, என் ஊர் பெருந்துறை, அவங்க ஊர் கோயம்புத்தூர், ஒரு 80 கிலோமீட்டர் தான் வித்தியாசம். அது என்ன பார்த்து, இந்த சாமியார் மாதிரி உட்கார்ந்துருக்கிற பையன், சாமியார் மாதிரி உட்கார்ந்துருக்கிற பையன். உண்மையாக சொல்கிறேன், சாமியார்கள் உருவாவதில்லை, இவர்களை போன்றவர்களால் தான் உருவாக்கப்படுகிறார்கள் என்பதை மறந்துவிடாது.
இல்லை நான் இப்போ தான் எனக்கு ஒரு ஐடியாவே வருது, ஏன் நாம் ஆகக்கூடாது? இதில் வேற எங்கள் அக்கா உண்மையிலுமே எதுக்கு இவ்வளோ ஆக்கிரம்? ஏற்கனவே பிபி ஏன் வச்சுக்க, டாக்டர் சொல்லி அனுப்புகிறார் பிபி அதிகமாக போச்சு பிபி ஆயிரும்ங்கிறார். என்னமோ சொன்னாங்க பேருந்தில் இன்றைக்கு பெண்கள் நிற்க முடிகிறதா பேருந்து நிலையத்தில்? நான் என்ன கேட்குறேன், சும்மாவா நிற்கிறீங்க? அவன் பாட்டுக்கு கம்மன் இருக்கான் கல்லூரி பையன், அவன் பாட்டுக்கு போகிறான், எப்போ அந்த பையன்லாம் இருங்க. உண்மையிலுமே இந்த பெண் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா உடையை இறுக்கமாக போட போட ஆண் பையங்கள்லாம் லூஸ் ஆகிட்டே போயிட்டுருக்குறான். கேட்டு பாருங்க, அது உண்மையாக சொல்கிறேங்க. அதில் வேறு செல்ஃபோனில் நாலு பேர் தான் இருக்குது, எங்கள் வீட்டுக்காரர் பேர் இருக்குது, அதுக்கப்புறம் எங்கள் மாமனார் பேர் இருக்குது, எங்கள் அத்தை பேர் இருக்குது, என் புள்ள பேர் இருக்குது. நான் என்ன கேட்குறேன், புருஷங்கிட்ட அது கூட இல்லையே வாழ்க்கைன்னு நினச்சி பாருங்க. உண்மையாக நடந்த செய்தி, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தால் ஒருத்தர் செல்ஃபோன் எடுத்து எங்கே தொலைச்ச எங்கே வச்சேன்னு தெரியல அவருக்கு. உடனே தன் செல்ஃபோனை எங்கே இருக்குன்னு தெரியலன்னு தன் மனைவியினுடைய செல்ஃபோன்லேருந்து தன் நம்பருக்கு ஒரு ரிங் விடலான்னு பார்க்குறான். அந்த அம்மா நம்பர் எப்படி பதிவு பண்ணி வச்சுருந்தது தெரியுங்களா? புருஷன் ஒன்று புருஷன் ரெண்டுன்னு போட்டு வச்சிருக்கு. இந்த அம்மாவுக்கு பகீர்னு ஆயிடுச்சு. என்னடா என்ன என்ன அப்படின்னா, இல்லைங்க நீங்கள் ரெண்டு நம்பர் வச்சுருக்கீங்கள, அதான் புருஷன் ஒன்று புருஷன் ரெண்டுன்னு போட்டு வச்சுருக்கேன்னுச்சு. நல்ல வேலை அந்த தெளிவு அந்த அம்மா கொடுத்தது, இல்லாட்டி அந்த மனுஷன் சந்தேகத்தோடவே வாழ்க்கையில் அலைஞ்சிக்கிட்டு இருப்பான். ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன், என்ன தெரியுங்களா, குதிரை வண்டியில் பயணம் பண்ணிட்டு வந்தோம் நாங்கள். அந்த மனிதன் சொன்னார், 100 ரூபா கொடுங்கம்மா போதும். ஐயா என்ன, எல்லாரும் ஆட்டோக்காரங்களாம் அதிகமாக கேட்கும்போது மற்றவங்கள்லாம் அதிகமாக கேட்கும்போது நீங்கள் 100 ரூபா போதும், என் குதிரைக்கும் எனக்குமான வருமானம் எதுவோ அது மட்டும் நியாயமான வழியில் வந்தால் போதும்னு சொல்லிட்டு அந்த குதிரை வண்டிக்காரர் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன தெரியுங்களா, பொருள் எந்த வழியில் வருகிறதோ அந்த வழியில தான்ப்பா போகும், எனக்கு நல்ல வழியில வந்தா போதும், நல்ல வழியில தான் அந்த பொருள் போகுங்கிற அந்த நம்பிக்கையை இந்த சுதந்திர நேசத்திலே ஊட்டி இருக்கிறது இந்த சுதந்திரம் என்று சொன்னால், ஏதோ காற்றில் விடவில்லை, ஏதோ ஒன்று அங்கொன்று இங்கொன்று பிரச்சனைகள். நான் ஒரே ஒரு செய்தி தாங்க சொல்லி நிறைவு செய்கிறேன், முள்ளோடு பிறந்தாலும் முள்ளோடு பிறந்தாலும் சிரித்து கொண்டே ரோஜா, முள்ளோடு பிறந்தாலும் சிரித்து கொண்டே ரோஜா, பிரச்சனைகளுக்கு நடுவே வாழ்ந்தாலும் நாம் இந்தியர் என்பதிலே பெருமைப்படத்தக்க எத்தனையோ செயல்கள் இந்த தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. பாரத கொடியை ஏத்திரம் பாருங்க, பாரத கொடியை ஏற்றுகிற போது அந்த கொடியை மடிக்கின்ற போது உள்ள கொஞ்சம் பூ வச்சு மேலே ஏற்றுவாங்க, மேலே போய் அப்படி அந்த கொடி ஏற்றப்படுகிற போது அந்த கொடி விரியும், கீழே மலர்கள் மண்ணை நோக்கி உதிரும். அவ்வாறு உதிர்கின்ற மலர்கள் ஏதோ கொடி மலர்கள் அல்ல, பல வீரர்களினுடைய மனைவிகளினுடைய கூந்தலிலிருந்து உதிர்ந்த மலர்கள் என்கிற இதை தயவு செய்து நினைவிலே கொள்ளுங்கள். தியாக புருஷர்கள் வாழ்ந்த பூமி, எத்தனையோ போக்குகள் மாறலாம், எத்தனையோ சாக்குகள் சொல்லலாம், போக்குகளையும் சாக்குகளையும் நம்பி தீர்ப்பு எழுதுகிற சராசரி நீதிபதி அல்ல நீங்கள். போக்குகளையும் சாக்குகளையும் சொல்லி தீர்ப்பு எழுதுகிற சராசரி நீதிபதி இல்லை நீங்கள். குடிமை வைக்காத நாட்டாமை, சொம்பு இல்லாத பஞ்சாயத்து தலைவர், மாட்டு வண்டியிலே வராமல் ஏசி போட்ட சொந்த காரிலே வந்து நாட்டுக்காக நல்ல தீர்ப்பை தர இருக்கக்கூடிய உங்கள் பாதம் பணிந்து கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த பட்டிமன்றத்திலே நீங்கள் தர இருக்கிற தீர்ப்பு இந்த தேசத்தின் விடிவெள்ளிக்கான நாளைய தீர்ப்பாக இருக்க வேண்டும், அதற்கு உங்கள் தீர்ப்பு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, இளைஞர்கள் வறுமையால் வாடினாலும் தன் திறமையால் பெருமை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இந்திய தேசத்திலே என்று சொல்லி, இந்த தேசம் இந்த சுதந்திரம் என்றைக்குமே காற்றில் பறக்கப்படவில்லை, உயிராக இதய துடிப்பிலே இணைந்து துடித்து கொண்டிருக்கிறது. வந்தே மாதரம், வந்தே மாதரம், ஜெய்ஹிந்த், நன்றி. என் நடுவர் என்ற எண்ணத்தை மீறி கைதட்டி வச்சார் ரவிக்குமார். இங்க கேலி கிண்டல் எகத்தாலம் ஒரு கிச்சு கிச்சு மூட்டுறது, இந்த விஷயங்களை தவிர்க்கிறதுல இந்த தமிழ் எண்ணங்கள் அவ்வளோ கண்ணு கருத்து மாறுது தான் இந்த சுதந்திரத்துடைய பெருமை. சுதந்திர விழாவில் பேசும்போது நம்ம ஏதோ கிண்டி கிண்டி பண்ணி பார்ப்போமே, அவரை சீண்டி பார்ப்போமே, அது இல்லை, அதுக்குள்ளே ஒரு ஒழுக்கம் இருந்தது. ஒரு விஷயம் சொல்கிறேன், இதில் பறக்க விட்டுட்டுமா அப்படின்னு இவங்க பேசுனாங்க, பாயிண்ட் பாயிண்ட்டாக பேசுனாங்க. ஒரு விஷயம், ஒரு மாதுளம் பழம், மாதுளம் பழத்தை உரிச்சா அதில் அந்த முத்துக்கள் மாதிரி இருக்கும், அந்த முத்தை ஒன்று எடுத்து வச்சுட்டு இல்லை ஒரு ரெண்டு எடுத்து வச்சுட்டு வீட்டை ஒரு சுற்றி சுற்றி வந்து மறுபடியும் அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணோன்னா அது ஒரு அரை மணி நேரமாக தேவைப்படும் அந்த டைமென்ஷனில் வைக்கிறதுக்கு. ஒரு மாதுளம் பழத்தை மொத்தமாக உரிச்சிட்டு ஒரு தாம்பால் தட்டில் வச்சுட்டு வீட்டை ரவுண்டு ரவுண்டு அடிச்சு இப்போ அதை அப்படியே செட் பண்ணினா முடிகிற காரியமா?
அந்த மாதிரி தான் மக்களுடைய மனநிலைகள். ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு டைமென்ஷன் இருக்கும். சுதந்திரத்து மேலே தாகம் வேகம் வெற்றியெல்லாம் இருக்கும். சில பேர் அப்படியாப்பா, அது ஒரு கேரக்டர். அதனால் அதை இவர்கள் கூட ஒப்பிடக்கூடாது. எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப திரைத்துறையினர் பெருமைப்பட்டு கொள்வது என்னென்னா, இன்றைக்கி சுதந்திரத்தினுடைய ஆவணங்களே திரைப்படம் தான். கப்பலோட்டிய தமிழனும் வீரபாண்டிய கட்டபொம்மனும் இன்றைக்கி இந்தியனும் இதெல்லாம் தான் இப்படிலாம் சுதந்திரத்துக்காக எல்லாம் பாடுபட்டாங்கன்னு சொல்கிற ஆவணங்கள். வீரபாண்டிய கட்டபொம்மன் எப்படி திரும்புவார் நடிகர் திலகம்தான், கட்டபொம்மன் எப்படி சிரிப்பார், எப்படி கரணிப்பார், அத்தனையும் ஆவணப்படமாக கொடுத்த திரைத்துறையை சார்ந்தவன் நான் என்பதில் இன்று கொஞ்சம் கர்வமே பட்டுக்கிறேன். ரொம்ப அற்புதமாக சொன்னார், கொடியேற்றினா அதில் இருக்க அந்த பூ கொட்டுறது என்ன, அதை தியாகம் பண்ண ஒரு ஒரு அந்த சிப்பாயினுடைய மனைவியுடைய கூந்தல்லேருந்து விழுந்த பூன்னு, இதுக்கு மேலே ஒரு கற்பனை ஒரு கலைஞனுக்கோ ஒரு கவிஞனுக்கோ மிகப்பெரிய விஷயம். அதிகமாக உதாரணம் சொல்ல முடியாது இந்த தீர்ப்பில். ஏன்னா ஒரு கன்க்ளூஷனுக்கு நான் எப்போ வந்துட்டேன், சுதந்திரம் எப்பேற்பட்டது என்ற ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். ஒரு அம்மி கல் செய்யணும்னா ஒரு 10,000 அடி அடிக்கணும், ஒரு அம்மி கல் வந்துடும். ஒரு புள்ளையார் செய்யணும்னா ஒரு 50,000 அடி அடிச்சிருக்கணும், ஒரு புள்ளையார் வந்துடும். ஒரு முருகர் செய்யணும்னா ஒரு 1,50,000 அடி அடிச்சிருக்கணும், ஏன்னா அது வேல்லாம் கூறாக இருக்கணும், மயில் செய்யணும் எல்லாம். ஒரு பெருமாள் செய்யணும்னா 1,00,000,000 அடிச்சிருக்கணும். ஆனால் எங்கள் சுதந்திரம் 100 கோடி அடி வாங்கி பெற்ற சுதந்திரம், அது சொல்கிற மாதிரி அதை நாங்கள் விட்டுற மாட்டோம், அதை அரவணைச்சு தான் போவோம். அதுதான் என் உள்ளமும் உங்கள் உள்ளமும். ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம்.